श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। அதே மாதிரி கிருஷ்ணருக்குன்னா என்ன கூட்டிக்கோ, கிருஷ்ணர் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி நான் சாமி கும்பிடுவோம் அதை பத்தியும் சொல்லாண்டா. சரி ஓகேடா. நம்ம வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணுவோம்ல, காமியத்துக்கு முன்னாடி எதுக்காக கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணுவோம் தெரியுமாடா? தெரியும்டா. ரொம்ப கோடைக்குலாம் எப்படி பண்ணுவோம், பிறந்த நாள் தான் வந்து ஒரு கேக் வெட்டுவோம், இல்ல ஐஸ்கிரீம் வேக்கா கொடுப்போம், இல்ல உங்க பர்த்டே பார்ட்டி வச்சிருந்தோம்னா ஆமாடா. அப்புறமா வந்து வந்து உங்க போர்டே படிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த உலகமே கொண்டாடுறதுனால சூப்பர் இல்லையா? இதனாலதான கிருஷ்ணர் பிறந்த நாள்லாம் வந்து அவருக்கு போர்டே அடிக்கலாம்தான் கிருஷ்ண ஜெயந்தி இந்த உலகமே செலிப்ரேட் பண்ண அவருக்கு பிடிச்ச ஐட்டம் ஃபுட்லாம் வந்து அவர் குடும்பம் படைச்சு சாமி டேய். கிருஷ்ண பிறந்தனால்தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம், கரெக்டு. ஆனால் எதுக்கோடா கிருஷ்ணர் வந்து நம்ம உலகத்தை வந்து பிறந்தது, அவர் மேலேயே சாமியாகவே இருந்தாலதா? டேய் சூப்பர்டா, இந்த கொஸ்டின் நல்லாவே ஆன்சர் தெரியும். நிறைய டிவியிலாம் கிருஷ்ண ஸ்டோரி பார்த்துருக்கேன், நிறைய அப்பாவன்னு சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு சொல்கிறேன்டா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மதுரைன்னு ஒரு ஊர் இருந்துச்சுடா, அந்த ஊருக்குள்ள ஒருத்தர் கம்சன்னு ஒருத்தர் இருந்தாங்களா, அவர் வந்து எப்பயுமே ஒரு காடுக்குள்ள இருப்பாங்க, அவர் வந்து எப்பயுமே மலர்கீழ அப்போ சிவன் அவர் பத்தமாய் அவர் ஓம் நமச்சு ஓம் நமச்சு சொல்லிங்கே இருப்பார், அவரடியே சொல்லிங்கே இருந்தாருதான். அதனால சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி பிடிக்கிறாங்க சிவனோட பத்தன் மாதிரி பண்ணதுனால. அப்புறமா கீழே அரங்கி வந்து வரம் கேட்கிறாருன்னா அவர் வேணும்னு அப்படி கேட்டார்தான். சொன்னேன் யாருமே சாவடிக்கா கூடாது, நான் தான் அங்க பெரிய ராஜாவா இருக்கணும், யாருமே ஃபர்ஸ்ட் கேட்டான். சிவன் சொன்ன அது மாதிரிலாம் எனக்கு ஒரு வரமே இல்லப்பா, வேற என்ன நீ ஒரு வரம் கேட்டா அப்படி சொன்னாங்க. திருப்பியும் கம்சன் வந்து கேட்டாங்க, வந்து யாருமே சாவடிக்காம இருப்ப, வயசானவங்களும் சாவடிக்க கூடாது, மிடில் வயசும் என்ன சாவடிக்கூடாது, மூணே மூணு பேர் தான் என்ன சாவடிக்கணும், பிரம்மா சிவன் விஷ்ணு தான் என்ன சாவடிக்காம இருக்கணும், சாவடிக்கணும், வேற யாருமே என்ன சாவடிக்காம இருக்கணும் அப்படி அவரை கேட்டாங்க. கம்சன் வந்து அப்புறமா இந்த சிவன் கிட்ட வந்து வரம் கேட்டதுமா சிவன் வந்து ஒரு வரம் கொடுத்துட்டாரு. அப்புறமா உடம்புல ஒரு அட்வைட் வந்துச்சுடா. அப்புறமா மதுரா ஊருக்கு போய் மக்கள் எல்லாம் ஒரு கொடுமை பார்த்தா பாரு, ஜாத்தியத்தை வச்சு ஜெயிலுக்கு போய் ரொம்ப கொடுமை பார்த்திருந்தாண்டா. அப்புறமா முனிவர்லாம் வந்து பெருமாளை வந்து சாமி கும்பிடும்போது, ஏன் நீங்க சாமி கும்பி, நான் தான் உங்களுக்கு எல்லா சாமி சொல்லிட்டு ஜாத்தியத்தை வச்சு சித்திரவதை எல்லாம் பண்ணி ரொம்ப கொடுமை பார்த்தாண்டா. முனிவர்லாம் வந்து அப்புறமா வந்து விஷ்ணுக்கு பார்க்க போனவங்களா, அப்புறமா விஷ்ணு கோவிந்தா இந்த கம்சன் பண்ற தொல்லை வந்து என்ன தான் முதல்ல ரொம்ப கொடுமை பார்த்தனா, நீ என்னை காப்பாத்து ப்ளீஸ் அப்படி கேட்டாங்களா. அப்புறமா வந்து விஷ்ணு கிருஷ்ணர் வந்து சொன்னாரு, கவலைப்படாதீங்க, நான் வந்து கம்சனோட தங்கச்சி எட்டாவது குழந்தையா வந்து கம்சனை சாவடிக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படி சொன்னாரா. கம்சனோட தங்கச்சி வந்து
அவருக்கு வந்து வாசுதேவர் ஒரு வந்து ஹஸ்பண்ட் கட்டி அவர் பேர் வந்து வாசுதேவர். தங்க கம்சனோட தங்கச்சி பேர் வந்து தேவகிடா. அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே பிரமாண்டமா அப்படியே கல்யாணம் தான் அப்படியே பலகாரமா பண்றாங்க. நிறைய எல்லாம் கூப்பிட்டு நல்லா பிரமாண்டமா பண்றாங்க அவர் கல்யாணம். அப்புறமா கல்யாணம் முடிஞ்சுமே அவரே தேருக்கு வாசுதேவரும் தேவகியும் கூட்டிட்டு போறாருடா. இப்போ திடீர்னு வரும்போது ஒரு திடீர்னு வந்து ஒரு மேலே வந்து ஒரு சவுண்ட் டம்முன்னு ஒரு சவுண்ட் கிச்சு அசிரிக்கா அந்த தேர் வந்து. அப்போ வந்து அது வந்து அப்படியே வானத்துலேருந்து ஒரு சவுண்ட் கிச்சு யாருமே இல்லை. ஏய் முட்டாள் கம்சன், உனக்கு உன்னோட தங்கச்சி எட்டாவது குழந்தை தான் உன்னை கொண்டு போறான் அப்படி செஞ்சுட்டு அப்படியே மறைஞ்சிக்கிறா. இதை கேட்டுட்டு கம்சனுக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுச்சு. அப்படிமா வந்து தேவகியை விட்டு போயிட்டார் கத்தி. அப்படிமா வாசுதேவர் தான் தடுத்தாரு. வேணாம் கம்சன், உனக்கு எட்டாவது குழந்தைதான் நீ சாவடிக்கணும், நான் அவனுக்கு எட்டாவது குழந்தை மட்டும் கொடுத்துருவேன். கம்சன் அதுக்கொரு ஒத்துக்கலாம், நான் ஒரு குழந்தைக்குள்ள உங்களுக்கு விட மாட்டேன், எல்லா குழந்தையும் லைனா சாவடிச்சிட்டு வருவேன் இப்படி சொன்னார் கம்சன். அப்புறமா ஸ்ட்ரைட்டா வந்து அவரை வீட்டுக்கு எடுத்து போவாம ஜெயிலுக்கு போய் ரொம்ப சித்திரவதெல்லாம் பண்ணி கொடுமைப்படுத்தி இருந்தாங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கொண்டா தேவகிக்கு அப்படிதான் கையில எடுப்பாங்க. அதுக்குள்ளேயே ஒரு சோல்ஜர் வந்து கம்சன் சாவடிச்சிருவாரு. அப்பதான் குழந்தை குறை பார்க்காம அப்படியே டக்குன்னு கத்தியத்தை வெட்டிடுவாடா. சும்மா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது குழந்தைக்கும் சாவடிச்சிட்டா. கடைசியில ஒரு எட்டாவது குழந்தை கிருஷ்ணன் மேல இருந்து கீழே வயிற்றுல வந்தாரு. அப்படி எல்லாருமே அப்படியே தண்ணி மழை பெய்ஞ்சி மழை பெய்ய வச்சோம். அப்படியே ஃபுல்லா மழை இருந்தது. அப்புறமா வந்து வாசுதேவர் வந்து அப்படியே சொல்லாம் மயங்கிக்கிறாங்க ஜெயிய அப்படியே ஓப்பன் ஜெயில. அப்புறமா வந்து வாசுதேவர் அந்த குழந்தைக்கு அவங்க தேவகி கூட தெரியாது. வாசுதேவர் தான் தனியா போய் தண்ணீர் மூழ்கி போவாரா. அவர் பின்னாடி வந்து பலராமர் வந்து நிற்பாரா அப்படியே கொடை கொடை மாதிரி. அப்ப வந்து அப்படியே கழுத்தைக்கும் முழுகிருந்த வாசுதேவர் அப்படியே கிருஷ்ணர் அப்படியே இப்படி தூக்கின் போவாரா கிருஷ்ணர். அப்புறமா வந்து ஆயர்பாடின்னு ஒரு ஊர் இருக்கும்டா. அப்புறமா வாசுதேவர் வந்து ஆயர்பாடி ஊர் போயிருந்தாரு. யசோதாவும் நந்தகுமாரும் இருந்தாரு. அப்பதான் வந்து கங்கா அம்மா வந்து கங்கா அம்மா வந்து சொன்னாங்க, நான் தான் வந்து இந்த மலையை வந்து கிருஷ்ணர் கால வந்து பாதம் படணும் தான் நான் இந்த மலையை மழை பெய்ய வச்சேன். அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு வழி விட்டேன், நீங்க ஃபாஸ்டா போங்க அப்படி அப்படியே ஃபுல்லா நடுவுல மட்டும் வழி விட்டாங்க. அப்புறமா வந்து வாசுதேவர் மட்டும் நடுவு ஃப்ரீயா போயிட்டு யசோதான் நந்தகுமார் ஒருத்தனிதான் அவங்க வீட்டுல ஒரு கேர்ள் பேபி இருந்தது. அவங்கதான் வந்து துர்கை அம்மன். அவங்க வச்சுட்டு இந்த கேர்ள் பேபியை வந்து வாசுதேவர் வச்சுட்டு திருப்பி அப்படியே ஜெயிலுக்குள்ள வந்துட்டு அப்படியே தானா ஜெயிலாம் அப்படியே மூடிட்டு திருப்பியும் பழையபடி அடிச்சு. அப்புறமா ஒரு சோல்ஜர் வந்து திருப்பியும் கம்சன் கிட்ட சொல்றான், திருப்பி எட்டாவது குழந்தை பொருந்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் நல்லா கோபமா வராது வந்து எட்டாவது குழந்தை சொல்லிட்டு. அப்புறமா வந்து குழந்தை அப்படி கரெக்டா பெட்டா வருவார அப்படியே பறந்து போய் வால்ல நிப்பாரு. கம்சன் நான் உனக்கு கொண்டு போகுதில்ல, ஆயர்பாடியில கிருஷ்ணர் ஒருத்தர் வந்து இருக்க அவனை கொண்டு போற குட்டி குழந்தையா அவன் தான் உனக்கு உன்னை கொண்டு போறான். தேவ அழில போற காலம் வந்துச்சுடா, கிருஷ்ணர் ஒரு குழந்தைதான் உன்கிட்ட சாவு இருக்குடா. துர்கை அவன் அப்படியே அப்படி சிரிச்சுட்டு அப்படியே மறைஞ்சிடுவாங்க. அப்புறமா கிருஷ்ணர் வந்து ஒரு ஊர்ல ஆயர்பாடி ஒரு ஊர்ல வந்து தங்கியிருந்தாரு. யசோதாவும் நந்தகுமார் கிட்டயும் வாழ்ந்துருந்தாரு. அண்ணா பலராம் ஜாப்பியா ஜாலியா இருந்தாரு. நான் ரொம்ப வாழ்டா வெளியே சாடுவாரு ரொம்ப வாழ சுட்டிதனமா பண்ணிப்பாரு. அப்புறமா அம்மா சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, ரொம்ப வாழா இருப்பாங்கடா. என்னடா உன்ன மாதிரியாடா அவங்க. ஆனா பலராமன் நீ அப்ப கிருஷ்ணன் அவர் தான் குவாலிட்டா இருப்பாரு. அப்ப அவர் தான் நீ தான் தங்கியவனானா நீ தான் ஆமாடா. இந்த மாதிரி நிறைய வாழ்த்தனை பண்ணிங்கே இருக்கும் போது ஒரு நாள் வந்து மண்ணுத்து சாப்பிட்டாருடா. பலராமன் போய் அம்மா கிட்ட சொன்னதால அம்மா வந்து பார்த்தாங்க கிருஷ்ணர் வரேன்னு சொன்னா பலராமன் போய் சொல்றான்னு. அவங்க அம்மா கண்ணா நீடா போய் சொல்ற வாயை கத்தா அப்படின்னு சொன்னாங்க. வாயை காலமே சோலார் சிஸ்டம் தெரியுதுதான்,
அம்மா அவரோட எல்லா அவதாரமும் தெரியுது சோலா சுட்டு எல்லா அவதாரமும் தெரியுது. அப்புறமா யசோதா வந்து அப்படியே மயங்கி கீழே விட்டாங்க மயங்கி கீழே விட்டான். அப்புறமா இதே மாதிரி வந்து அவங்க அண்ணன் பலராமன் கிட்டயோ சேர்ந்து அம்மா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சேர்ந்து ரொம்ப சேட்டை வாதனை பண்ணியிருந்தாரா. இப்ப அப்படியே ஆனா குட்டி வயசுல இருந்தே வந்து கம்சன் வந்து ஒரு அரக்கனா தொழில குத்துமே இருந்தாரு. ஒரு பூதகி முதலாச்சு அது மட்டும் தானே அந்த அரக்கன் எனக்கு தெரியும்டா. அது மாதிரி நிறைய அரக்க குட்டி பாப்பால இருந்து கிருஷ்ண தாண்டி தாண்டி ஒரு அரக்கனா ஃபைட் பண்ணி வர்றாருடா. கட்சியில பெரியாய் பெருசாய் அப்படியே ஒரு ஒரு அரக்கனா வந்து பெருசாய் கடைசியில கம்சனே சாகிச்சு அவங்க அப்பா அம்மா வந்து ஜெயில இருந்து காப்பாத்தி இந்த மதுரா இந்த ஊரே வந்து நல்லா ஹாப்பினஸ்ஸா ஆகினாருடா. கிருஷ்ண ஜெயந்தினால எங்க வீட்டுல வந்து கோலம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா கிருஷ்ணரோட கால் பாதம் வந்து வச்சிருந்தோம் அரிசி மாவுல வந்து உதைப்பான் சொன்னா கேளுங்க அசடுகளே ஆராவ முடா அழகா வாடா உடனே வாடா வாடா இந்த கோபாலா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலூ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலூ. அவன் தாய் கிருஷ்ணருக்கு பிடிச்ச மயிலோட இரகம் அதுக்கப்புறமா புன்னை மரமும் வச்சிருந்தான் கிருஷ்ணர் பக்கத்துல. ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணருக்கு புட்சைட்டோலாம் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரவா லட்டு என் வீட்லயே செஞ்சோம் பாருங்க. கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ. கிருஷ்ணர் வந்து ராதேவிக்காக ஒரு பாட்டு பாடி இருப்பாரு.
அந்த பாட்டை வந்து நாங்க உங்களுக்காக பாடுறோம். ராதே ராதே பிருந்தாவனம் ராதே, கோவிந்த கோபால நாச்சோ ராதே. ராதே ராதே பிருந்தாவனம் ராதே, கோவிந்த கோபால நாச்சோ ராதே. ராதே ராதே முரளி பஜே, ரும பாயல் பஜே. ராதகி சோரகி பாயல் பஜே. ராதே ராதே. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா. கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைபூத்தி கண்ணா. மாடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன்.